ஒன்றும் இல்லைடா, செத்த எரிச்சலாக இருக்கும். ரெண்டே நாளில் புண்ணு காஞ்சிரும், கொஞ்சம் பொறுத்துக்கையா. திருட்டு பயலுக, காசை பிடிங்கி திங்கிறதுக்காக கம்மா கரையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த உன்னை ஓட்டிகிட்டு போய் பட்டியில் கட்டிட்டானுங்களே. உன்னை துடிக்க துடிக்க அடிச்சிருக்கானுங்க, அவனுக்கு குடலை உருவிட்டு வந்திருக்கணும்டா. டேய், என் சாமி மேலே கையை வச்சுட்டீங்களாடா, இனிமேல் உங்களுக்கு அழிவு தான்டா. நீ எதுக்கும் கவலைப்படாதியா, என் உசுர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன மன்னிச்சிறியா, உன்னையும் கந்தனையும் பிரிக்கிறதுக்காக ஒருத்தன் சொன்ன யோசனையை கேட்டு நீ புத்திய கடன் கொடுத்துட்டேன். உன் மாட்டை பட்டியில் அடைச்சி எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். ஊருக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்கிற சாமிடா நீ, உன்னை அடி வாங்க வச்சுட்டேனே, என்ன மன்னிச்சிடுற கந்த. டே கந்த, அவளை போ சொல்றா. நீலி கண்ணீர் வடிக்கிறாள் அவ, இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. அவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், அவளை பார்க்கறதே பாவம். போக சொல்ற அவளை, போறாளா இல்ல கழுத்து பிடிச்சு தள்ளட்டுமான்னு கேள்றா. வலிமையிலக்கா தாமரை எங்க? அவ மாட்டை தொழுவத்தில் கட்ட போயிருக்கா. ரெண்டு அழகு பால் இருக்குமா? எங்கடி, மாடு சனையா நிற்குது, நானே பால் வெளியே தான் வாங்குறேன். சரிக்கா, புள்ள அழுகுது, நான் போயிட்டு வரேன். சரி. அந்த மாப்பிள்ள பையன்கிட்ட என்னடி சொன்னேன்? நான் சின்ராசை தான் கட்டிக்க போறேன்னு சொன்னேன். அந்த பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனை பிடிக்கல. அந்த பிச்சைக்காரனை தான் உனக்கு பிடிச்சிருக்கோ. எப்போ பார்த்தாலும் அவனை இளக்காரமா பேசாதம்மா. அவன் ஒரு மனுஷன்னு அவனையே நினைச்சிட்டு கிடக்குறல்ல, நீ எக்கேடோ கெட்டு போடி. இனிமே உனக்கு மாப்பிள்ளை கேட்டு எவன் விட்டு படி ஏற மாட்டேன். வேண்டாம், சின்ராசு தான் எனக்கு புருஷன். என்னப்பா, மாட்டுக்கு என்னாச்சு? மாட்டை பட்டியில் அடைச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டானுங்க, வந்து என்னன்னு பாருங்க. என்னப்பா இதுக்கு போய் என்ன வர சொன்ன? இதுக்கு எதுக்கு போ ஊசி? ராத்திரி பூரா தூங்காம நின்றுட்டே இருந்துச்சிங்கயா, அதுக்கு வலி போல் இருக்கு, ஊசி போட்டுங்கய்யா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு தான் வீணா செலவாகும். பரவாயில்லைங்கய்யா. எனக்கு என்னப்பா, இந்த மாத்திரையை மூணு வேளை கொடு. சரிங்க சார்.